Right, ba. Illa enna solirkan parunga ba. Illa kile kodukapattulla vatta vilakka padathil oru naattil oru aandil vevveru vilaiyattu potigalukku selavu seidha thogayin madippu vatta kona pagudiyil kodukapattulladhu endranga ba. Right ah. Oru particular country vandu oru 7 sports ku selavu pandranga. Adu amount ah kodukama நம்ம டிகிரியில கொடுத்துட்டான் ஒரு 360 டிகிரி அவன் மொத்தமா செலவு பண்ணினா அந்த ஒரு பர்టిక్యులர் இயர்ல ரைட்டா டென்னிஸ்க்காக 45 டிகிரி செலவு பண்ணிருப்பாங்களாம் ரைட்டா பாஸ்கெட் பாலுக்கு 50 டிகிரி செலவு பண்ணாத அமௌண்டா கொடுக்காம 360 ரூபாய் செலவு பண்ணிருந்தா அவட டிஸ்ட்ரிபியூஷனா கொடுத்திருக்கான் வட்ட விளக்கப்படத்துல கொடுத்திருக்கான் இத வச்சு அவன் கேக்குற क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண போறோம் முதல் கேள்வியே படிங்க பா ஒரு ஆண்டில் செலவு செய்த மொத்த மதிப்பு 2 கோடி எனில் Cricket மற்றும் ஹாக்கிக்காக செலவு செய்த தொகை என்ன அப்படி எப்படி சால்வ் பண்ணனா மொத்த ஆங்கிள் எவ்வளவுபா 360 டிகிரி அதுல கிரிக்கெட்டுக்கு ஹாக்கிக்கு நம்ம எவ்வளவுபா செலவு பண்றோம் பாருங்க இந்த மொத்தம் 360 ல கிரிக்கெட்டுக்கு ஹாக்கிக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் 144 டிகிரி செலவு பண்றோம் 360 ல அப்ப 2 கோடி நம்ம செலவு பண்ணா அந்த எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் இதல செலவிடப்படக்கூடிய The Togai rented the Ganavark, rent a codilla, cricket to go, Aki, Yaula spend mano. I didn't question Gaga. Right about Munutarula, 144. Rent a codilla, Yenavar. Prida, Kelly Pridilla. The last sports rent a codi salopana. The rent is sports gala salop. Munutarula, Nutina patnal. Rent a codilla, all of them. A salpalama, Jirajiradiglama 136, 436. 88 into 10 power 6. Now, 8 to 6 0. Now, what option is 80 lakhs rupees செலவு பண்றாங்க. எவ்வளவு 80 lakhs rupees செலவு பண்றாங்க. ஒண்ணேலமா இப்ப நமக்கு क्वेश्चनல என்னமா கொடுத்திருக்கான்? அந்த பை டயகிராம்ல டிகிரி கொடுத்துட்டானா. அந்த 7 ஸ்போர்ட்ஸ் கொடுத்திருக்கான். அது 360 டிகிரி அந்த कंट्री செலவு பண்றாங்க. அதுல கிரிக்கெட்டுக்கு ஹாக்கிக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணா அந்த டிகிரியை பார்த்து ஆட் பண்ணி 81 63 144 டிகிரி out of 360. இதே 2 crores எல்லாத்துக்கும் செலவு பண்ணா அல கிரிக்கெட் ஹாக்கிக்கு எவ்வளவு ஸ்பென்ட் பண்ணிருப்போம் அந்த அவுட் ஆஃப் 2 crores ல 2 கோடியில அதான் கேக்குறேன் 360 ல 144 ல 2 கோடியில எவ்வளவு சால்வ் பண்ணா 80 லட்சம் ரூபாய் அந்த ரெண்டு ஸ்போர்ட்ஸ்க்கு செலவழிச்சு இந்த क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணுங்க பா क्वेश्चन நம்பர் 5 ஆன்சர் பண்ணுங்க பா டென்னிஸ்க்காக செலவு செய்த தொகையின் மதிப்பினை சதவீதத்தில் கூறுக what percentage of total spending is spent on tennis பார்த்து சொல்லுங்க டிகிரி ல எவ்வளவு ஸ்பென்ட் பண்ணிருக்காங்க 45 அவ்வளவுதான் அப்ப என்ன எழுதுனா மொத்தம் 360 டிகிரி அதுல டென்னிஸ்க்கு செலவு பண்ணது 45 டிகிரினா இதே परसेंटेजா மாத்துனா என்ன மல்டிப்ளை பண்ணணும் பா 100 ஆல பெருக்கணும் 100 ஆல பெருக்கினீங்கனா போதும் பா அவ்வளவுதான் சால்வ் பண்ண என்ன பா இருக்கு 594900 அடிங்க 50/4 னா 25/2 25 ல பாதி எவ்வளவு பா 12.5%. हम मत्ता 100% सेलो पन्ना टेनिस का अलावा 12 सदैवतम सेलो पनेर पां. ओके परंग बा मुन्नो तरुद ला 45 डिग्री सेलो पन रांग. नोट के अवलो मुन्नो तरुद ला 45 जिना नोट को 12 वेड काट. टेनिस के सेलो पन रांग. राइट आ. न केल भी नार एन सरान पढ़ेंगे बा. क्रिकेट एक काटिलम यतने सदैवतम कालपंदर के குறைவாக செலவிடப்படுகிறதுன்னு கேக்குறான் ரைட்டா ஃபுட்பாலுக்கு ஸ்பென்ட் பண்ணது கிரிக்கெட்டை விட எவ்வளவு கம்மியா இருக்குன்னு கேக்குறான்பா இந்த மாதிரி பாயிண்ட் கேட்டானே எப்படி நீங்க சால்வ் பண்ணா ஃபுட்பாலுக்கு தனியா परसेंटेज கண்டுபிடிக்கணும் கிரிக்கெட்டுக்கு தனியா परसेंटेज கண்டுபிடிக்கணும் அப்புறம் டிஃபரன்ஸ் எடுக்கணும் இப்படி பண்ணீங்கனா உங்களுக்கு டைம் எடுக்கும் ரைட் அப்ப ஃபுட்பாலுக்கு எவ்வளவு செலவு பண்றானே எப்படி பாடுவீங்க சொல்லுங்க ஜெனரலா ஃபுட்பாலுக்கு எவ்வளவு परसेंटेज செலவழிக்கிறோம் அப்படினா எப்படி எழுதுவோம் சொல்லுங்க மொத்தம் 360 டிகிரியாபா Hello, football is how much spend mandra? 54 degree. This percentage is what is into 100. Right? That's it. So, cricket is how much selavadikrom. That is 360 degree. Right? 81 into 100. Right? Now, this compare பண்ணும்போது right? இதுக்குள்ள வித்தியாசம் எடுத்து கீழ வந்து cricket எடு இப்படிலாம் பண்ணனும். அது டைம் எடுக்கும். நான் அதனால ஷார்ட்டா என்ன சொல்றேன் இப்ப a இன் மதிப்பு b ஐ விட எவ்வளவு परसेंटेज கம்மியா செலவழிக்கறாங்க அப்படினு கேட்டா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை எழுதணும் மேலே என்னப்பா a க்கும் b க்கும் உள்ள வித்தியாசத்தை எழுதணும் கீழ நம்ம எதை கம்பேர் பண்ணுறோமோ அதுதான் எழுதணும். இப்போ பியோட கம்பேர் பண்ணால் கீழே பி எழுதணும் இன்டான்ற ஷார்ட்டாக எழுதுனா அப்படி எழுதிக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபுட்பாலுக்கு செலவிடப்படுகின்ற தொகை கிரிக்கெட்டை விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா ஃபுட்பாலுக்கு கிரிக்கெட்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துங்கப்பா, ரைட்டா? ஃபுட்பாலுக்கோ கிரிக்கெட்டுக்கோ வித்தியாசத்தை எடுத்துங்க. இன்ட்டு 100 அப்படின்னு பண்ணிங்கன்னா அந்த பர்சன்டேஜ் கிடச்சிடும், ரைட்டா? இல்லை பார்த்து சொல்லுங்கப்பா, ஃபுட்பாலுக்கு எவ்வளோப்பா செலவழிக்கிறாங்க? 54 டிகிரியா? கிரிக்கெட்டுக்கு எவ்வளோப்பா? 81 டிகிரியா? ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ சொல்லுங்கப்பா? ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ? 27. பை என்ன எழுதுனா எதை கம்பேர் பண்ணுறோமோ அதை கீழே எழுதணும். ஃபுட்பாலை கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணி எவ்வளோ பர்சன்ட் கம்மின்னு கேட்குறான், எதை ஒப்பிடுறோமோ அது கீழே எழுதணும். இது ஞாபகம் வச்சுங்க, இல்லைனா இது ஜென்ரலாக சால்வ் பண்ணால் டைம் எடுக்கும்பா. இது அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 33.1/3% குறைவாக செலவிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லிடலாம். ஃபுட்பாலுக்கு கிரிக்கெட்டை விட 33 விழுக்காடு குறைவாக செலவிடப்படுகிறதுப்பா. இது ஷார்ட்டாக இப்படி சால்வ் பண்ணிக்கோங்கப்பா. ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் எதை கீழே எழுதுன்னா நம்ம எதை ஒப்பிடுறோமோ அதை எழுதுங்க. 360 காமனாக கேன்சல் ஆகிடும்பா. கொஞ்சம் நேரம் ஸ்டாண்டர்டாக எடுக்குன்னா இந்த மாதிரி கொஷின் எடுக்கலாமா உங்களுக்கு, ரைட்டா? 5 கொஷினில் 3 கொஷின் ஓகே, ஒரு 2 கொஷின் கொஞ்சம் ஓகே டைம் எடுக்கிற மாதிரி கேட்டிருக்கோம், ரைட்பா? அடுத்தது அதே கான்செப்ட் தான்ப்பா. அங்கே கம்மின்னு பார்த்தோம், இங்கே எவ்வளோ விழுக்காடு அதிகமாக செலவு பண்ணுறான்னு கேட்குறாம்பா. இங்கே ஹாக்கிக்கு செலவிடப்படுகின்ற தொகை கோல்ஃபை விட எவ்வளோ விழுக்காடு அதிகன்னு கேட்குறாம்பா. அப்போ ஹாக்கிக்கு எவ்வளோப்பா செலவு பண்ணுறாங்க சொல்லுங்கள், எவ்வளோப்பா? 63 டிகிரியா? கோல்ஃபுக்குப்பா 36. அப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னப்பா? அதே 27 டிகிரி. கீழே என்னப்பா எழுதணும்? நம்ம எதை கம்பேர் பண்ணுறோமோ அதை கீழே எழுதணும். ஹாக்கிக்கு கோல்ஃபை விட எவ்வளோ விழுக்காடு அதிகம் அப்படின்னு கேட்குறாம்பா. அப்போ 3949 இதை சால்வ் பண்ணால் 75 விழுக்காடு அதிகமான தொகையை செலவழிக்கிறாங்கப்பா, ரைட்? ஹாக்கிக்கு கோல்ஃபை விட 75 விழுக்காடு அதிகமாக செலவழிக்கிறாங்கப்பா. இது ஒன்றும் இல்லை ஐடியா, நான் சொல்லிட்டேன்ப்பா. இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஹாக்கிக்கு 63, ரைட்டா? கோல்ஃபுக்கு எவ்வளோப்பா? 36. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கோல்ஃபுக்கு 100 விழுக்காடு செலவு பண்ணால் ஹாக்கிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணின்னு வச்சிங்களா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 175 வரும்பா. இப்போ சொல்லுங்கப்பா, இப்போ எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணுறாங்கப்பா? ஹாக்கிக்கு கோல்ஃபை விட எவ்வளோ அதிகம்? இது தான் இப்படி பண்ணுறோம். நீங்கள் 360 அது இது எதுவுமே தேவையில்லைங்க, அதெல்லாம் காமனாக கேன்சல் தான் ஆகிடும். ரெண்டுத்தையும் தானே கம்பேர் பண்ணுறோம், அது 360லாம் கேன்சல் ஆகிடும். இதான் ஐடியா. இதுதான் நம்ம இப்படி போடுறோம், எவ்வளோ அதிகம் குறைவினால வித்தியாசம், ஏதோ ஒப்பிடுறோமோ அது கீழே எழுதுறோம். சதவீதம் மாற்ற 100 ஆள் பேர் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கேயும் அதே தான்பா, ரைட்டா? இதை 100ன்னு வச்சிங்கன்னா இது 66ன்னு வரும்பா. அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ விழுக்காடு குறைவுனா 33 விழுக்காடு குறைவுன்னு வந்துடும். மெத்தடு இவ்வளோ தான், நீங்கள் கம்பேர் பண்ணுறதை 100ன்னு எடுத்துக்கணும். இந்த மதிப்பு என்னவாக இருக்கும் அதுதான். இப்போ இந்த மெத்தடு இல்லாமல் நான் எப்படி சொன்னேன்னா, எழுத சொன்னேன் கோல்ஃபுக்கு 36, ஹாக்கிக்கு 63. இந்த ஹாக்கிக்கு செலவிடப்பட்ட தொகை கோல்ஃபை விட எவ்வளோ அதிகம் சதவீதம்னு கேட்குறான். சதவீதம்னா 100 தானே, நான் என்ன எடுத்தேன்னா இந்த 100ன்னு எடுத்துட்டேன். கோல்ஃபுக்கு 100 ரூபா செலவழிச்சா அப்போ ஹாக்கிக்கு எவ்வளோ செலவுனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இப்படி வரும். 30 எவ்வளோபா? 63 × 100/36 9 என்ன வரும்? 7949 1425 4. இதை பெருக்குன்னா 175% வரும். இதுக்கு 100 ரூபா செலவழிச்சா ஹாக்கிக்கு 175 ரூபா. அப்போ ஹாக்கி கோல்ஃபை விட எவ்வளோ விழுக்காடு அதிகம்? மைனஸ் பண்ணுங்கள், 75 விழுக்காடு அதிகம். அதை விட ஷார்ட்டாக நம்ம எழுது வித்தியாசம் எழுதணும். கீழே எதை கம்பேர் பண்ணால் கோல்ஃப் தான், கீழே கோல்ஃப் எழுதுகிறேன். பர்சன்டேஜாக மாற்ற 100 ஆள் மாற்ற, ரைட்டா? ஜென்ரலாகவே பண்ணிக்கலாம். நீங்கள் 100ன்னு அசியூம் பண்ணி சால்வ் பண்ணால் ஈஸி. இது நோட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இல்லை. 8வது கேள்வி பாருங்கள். ஒரு பர்டிகுலர் இயரில் இந்த விளையாட்டுக்கு செலவிடப்பட்ட தொகைவா நான் பாருங்கள். ஒரு பர்டிகுலர் இயரில் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னா 1,80,00,000 ரூபாய் செலவழிச்சிருக்காங்கப்பா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூடைப்பந்து வாலிபாலுக்கு செலவு பண்ணது டென்னிஸை விட எவ்வளோ தொகை அதிகமாக இருக்குது, சதவீதம் கேட்கல. லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி பர்சன் அமௌண்ட் டிஃப்ரென்ஸ் கேட்குறான், ரைட்டா? அவனே ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டான். எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் 1,80,00,000 ரூபாய் செலவழிச்சா அப்போ இந்த வாலிபாலுக்கு செலவு பண்ணது டென்னிஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறான்ப்பா, ரைட்டா? நான் உங்களுக்கு இது சிம்பிளாக எப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு 360 டிகிரி டோட்டலாக, கரெக்டாக? இதை பார்த்து சொல்லுங்கப்பா. பேஸ்கெட்பாலுக்கு செலவு பண்ணது டென்னிஸை விட எவ்வளோ டிகிரி அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். பேஸ்கெட்பாலுக்கு 50 டிகிரிப்பா, டென்னிஸுக்கு எவ்வளோப்பா? 45. அப்போ எவ்வளோ டிகிரி அதிகமாக செலவு பண்ணுறாங்கப்பா? 5 டிகிரி. அப்போ 360ல் 5 டிகிரி கூடுதலாக செலவு பண்ணால் இந்த 1,80,00,000 ரூபாயில் ரைட்டாப்பா, இந்த 1,80,00,000 ரூபாயில் எவ்வளோ அதிகமாக செலவு பண்ணியிருப்பான்னு கேட்குறான். இதுதான் விஷயம், புரியுதா? பேஸ்கெட் பாலுக்கு டென்னிஸை விட 360ல் 5 டிகிரி இதை விட இது கூடுதலாக செலவு பண்ணால் 1,80,00,000ல் இந்த தொகை இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறோம். அவ்வளோதான்பா, டிவைட் பண்ணுங்கப்பா. ஏன் இப்படி எழுதுக்கன்னா டிவைட் பண்ண ஈஸியாக இருக்குனால நான் 180ன்னு பிரிச்சுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. 5/2னா என்னப்பா? 2.5 இன்ட்டு 10⁴. மீண்டும் ஒரு 10 எடுத்து பெருகினீங்கன்னா 25 × 10⁴. அப்படின்னா 2,50,000 ரூபா கூடுதலாக செலவழிச்சிருக்கோம் டென்னிஸை விட ரைட்டாப்பா. பேஸ்கெட் பாலுக்கு எவ்வளோ அதிகமாக செலவழிச்சிருக்கோம்? 2,50,000 ரூபா. இல்லைன்னா நீங்கள் என்ன தெரியாமல் பண்ணணும் இந்த கொஷனுக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பான. ஃபஸ்ட்டு பாருங்கள், பேஸ்கெட் பால் 360ல் 50 டிகிரி, அப்போ 1,80,00,000ல் எவ்வளோ தொகை செலவிடப்பட்டோம் இது கண்டுபிடிக்கும். அடுத்து டென்னிஸுக்கு 305 டிகிரி, அப்போ 1,80,00,000 ரூபாயில் எவ்வளோ செலவழிச்சிருப்போம்? இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு கிடைக்கும்பா. இதை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், காமனாக வெளியே எடுத்தோம். 360 காமனாக வெளியே எடுத்துட்டோம். 50க்கு 45க்கு என்னப்பா வித்தியாசம்? 5. இது ரெண்டுத்துக்கும் பொதுவாக இந்த நம்பரை எடுத்துட்டோம். ரைட்டா, ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். நீ செப்பரேட்டாக எடுக்கணும். பேஸ்கெட் பாலுக்கு எவ்வளோ தொகை, டென்னிஸுக்கு எவ்வளோ தொகை, மைனஸ் பண்ணி எவ்வளோ அதிகமாக செலவழிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். வித்தியாச தொகை தான் கேட்குறோம். நான் அதே தான் உங்களுக்கு சிம்பிளாக காமனாக வெளியே எடுத்துடும். ரெண்டுத்துக்குள்ளே வித்தியாசம் 5 டிகிரி 360ல். அப்போ 1,80,00,000ல் அந்த வித்தியாசம் என்ன? 2,50,000 ரூபா. ஓகே பாருங்கப்பா, இந்த 2 கொஷின் மட்டும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும், மற்றெல்லாம் ஓகே தான், சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட்பா, இதை எடுத்துக்கோங்கப்பா, ஓரளவு சால்வ் பண்ணிடலாம். இது என்ன கிராஃப்ப்பா? இது லைன் கிராஃப், கோட்டு விளக்கப்படும். ரைட்டா, சரி. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓகே டிஃப்ரெண்ட் இயரில் இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே ரேஷியோ கொடுத்துருக்காங்கப்பா. இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள விகிதம் ஏதோ ஒரு மதிப்பு இருந்திருக்கால, நமக்கு தெரியல, அதை வகுத்தா இந்த மாதிரி ஒரு வேல்யூ கிடைக்குதான். ரைட்டாப்பா, இம்போர்ட்டையும் எக்ஸ்போர்ட்டையும் டிவைட் பண்ணி சொல்லியிருக்கான். ஒரு இயரில் ஒரு கம்பெனியோட இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள ஓகேங்களா ரேஷியோ விகிதம் தான் இதில் கொடுத்துருக்கான். ரைட்டாப்பா, இதை வச்சு தான் சில கேள்விகளை நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃப்ரம் த கம்பெனி. ரைட், இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ இதான் கொடுத்துருக்கான். ரைட்டா, இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள விகிதாச்சாரத்தை தான் வெவ்வேறு வயசில் கொடுத்துருக்கான். ரைட்டா, சால்வ் பண்ணலாமா? முதல் கேள்வி பார்க்கலாமா? இந்த கேள்வி பாருங்கப்பா, ஒன்றுமே இல்லைப்பா. ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள விகிதாச்சாரம் எந்த ஆண்டில் குறைவாக இருக்கிறது? அப்படியே கிராஃபை பார்த்து சொல்லுங்கப்பா. இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள விகிதாச்சாரம் எந்த வருஷம் கம்மியாக இருக்குப்பா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், 97ஆம் ஆண்டில் ரெண்டுத்துக்குள்ள விகிதாச்சாரம் 0.35. ரைட்டாப்பா, அப்போ எந்த வருஷம்? 97ஆம் ஆண்டில் இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் உள்ள விகிதாச்சாரம் குறைவாக உள்ளது. அப்போ எந்த வருஷம்? 97. ரைட்டு, எந்த வருஷம் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் அந்த விகிதாச்சாரம் ரேஷியோ அவ்வளோதான். அப்போ 2001ல் தான் பாருங்கள் அதிகமாக இருக்குது. நம்ம கேட்டது எந்த வருஷம் அந்த ரேஷியோ கம்மியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காம்பா. ரைட்டா, 1997. இப்படிலாம் கொஷின் கேட்டால் பிரச்சனையே இல்லை, அப்படி பார்த்தே சொல்ல கேல்குலேஷன் தேவையில்லை. ரைட்டா, ரைட்பா. இதில் கேள்வி 20க்குவாங்கப்பா. 20 என்ன சொல்கிறான்னு பாருங்கள். 97லேருந்து 98க்கு இறக்குமதி எவ்வளோ விழுக்காடு அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறான். இது ஃபார்முலா என்னவா படித்தேன் ஞாபகம் இருக்கா? சதவீத உயர்வு குறைவுனா என்ன ஃபார்முலா சொன்னோம்? வித்தியாசம் பை முந்தைய மதிப்பு இன்ட்டு 100, டிஃப்ரென்ஸ் பை ப்ரீவியஸ் வேல்யூ இன்ட்டு 100. இப்போ இதில் பாருங்கள், அந்த கிராஃபில் பாருங்கப்பா. இந்த கிராஃபில் என்னப்பா கொடுத்துருக்கான் அது மட்டும் சொல்லுங்கப்பா. இந்த லைன் கிராஃபில் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? இல்லை எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கானா? என்னப்பா கொடுத்துருக்கான்? ரேஷியோ. எதோட ரேஷியோப்பா? இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கு ஏதோ ஒரு மதிப்பு இருக்குது, அது வகுத்து ரேஷியோவாக கொடுத்துருக்கான். ரைட்டா, விகிதாச்சாரமாக கொடுத்துருக்கான். ஆனால் அங்கே கேள்வி நமக்கு என்ன கேட்குறான்? 97லேருந்து 98க்கு இறக்குமதிக்கு எவ்வளோ விழுக்காடு அதிகமாகுதுன்னு கேட்குறான். அப்போ எப்படியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? நம்மள்ட்ட கிராஃபில் என்ன இருக்குன்னா இறக்குமதி தனியாக கொடுக்கல, ஏற்றுமதி தனியாக கொடுக்கல, என்ன கொடுத்துருக்கான்? ரேஷியோ விகிதாச்சாரம் கொடுத்துருக்காங்க. எதோட விகிதாச்சாரம்? இறக்குமதியோட மதிப்பை ஏற்றுமதியால் வகுத்து ஒரு ரேஷியோவில் கொடுத்துருக்கான். எவ்வளோ ஆக்சுவலாக இம்போர்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்? சொல்லுங்கள், என்ன ஆன்சர் பண்ணணும்? டேட்டா இன்னொடிக்கேட், விபரம் போதுமானதல்ல. இந்த கேள்விக்கு என்னால் விடையளிக்க முடியல. ஏன் முடியல? இல்லை இறக்குமதியோட மதிப்பு என்ன தெரியாது. ரைட்டாப்பா, இறக்குமதியோட மதிப்பு என்ன தெரியாதுப்பா, கொடுக்கலப்பா. ரைட்டா, வேல்யூ நம்ம ரேஷியோ தான் இருக்காதுல்ல, வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை, அதனால் கண்டுபிடிக்க முடியாது. 21 கேள்வி பாருங்கள். இதெல்லாம் இவன் ஒரு அசம்ஷனாக கொடுத்துருக்கான், இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். என்ன சொல்கிறான் பாருங்கள். 21, 1996ஆம் ஆண்டில் இறக்குமதி 772 கோடி என எடுத்துக்கொண்டால் அதே ஆண்டில் அந்த நிறுவனத்தின் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் என்னவாக இருக்குன்னு கேட்குறான். நீங்கள் என்ன பார்க்கணும், கிராஃபில் போய் பாருங்கள். 96ஆவது வருஷம் இம்போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட்டுக்கு என்ன ரேஷியோ? எவ்வளோப்பா? 0.85. ரைட். இப்போ நம்ம கேள்வியில் என்னப்பா சொல்கிறான், இல்லை விகிதாச்சாரம் என்னப்பா சொன்னீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இயரில் 96ஆவது வருஷம், ஓகே, இறக்குமதி எவ்வளோப்பா கொடுத்துருக்கான்? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா, அதில் 272. ரைட்டா, அப்போது நம்ம ஏற்றுமதி தான் கொஸ்டின். இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க, இதை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுப்பா. இதை டிவைட் பண்ணால் சால்வ் பண்ணிடலாம். புரியுதா? பாருங்கப்பா, ஸ்டெப்பு புரியுதா நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா? அப்போ 96ஆவது வருஷத்தில் இறக்குமதிக்கு ஏற்றுமதிக்கும் உள்ள விகிதாச்சாரம் கிராஃப்லேருந்து எடுத்துட்டோம். அதில் இறக்குமதி 772 கோடின்னு எடுத்துக்கொண்டால் அதே வருஷம் ஏற்றுமதி என்னவாக இருக்குன்னு கேட்குறோம். அவ்வளோதான், இதை டிவைட் பண்ணுங்கப்பா. 272 0.85 நான் எப்படி எழுதுறேன்னா 85/100ன்னு எழுதுகிறேன்ப்பா. ஏன்னா 2 புள்ளி இருக்குல்ல, அதனால் by 100ன்னு எழுதிக்கிறேன். ரைட்டா, இதை மீண்ட வகுத்தா என்ன பாரு, 17/20பா. அவ்வளோதான்ப்பா, ஒரு 17, இது 16, 17, இந்த 20 மேலே வந்துடும். அப்போ 320 கோடிப்பா. அப்போ எக்ஸ்போர்ட் எவ்வளோன்னா 320 கோடி. இதை டிவைட் பண்ணி பார்க்கணும்பா. இங்கேயே சால்வ் பண்ண முடியாதுல்ல சார், அப்படி அவன் வேல்யூ கொடுத்துட்டான்ல, இங்கே போய் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா வேல்யூ அவனே ஒரு தோராயமாக கொடுக்குறான். ஒரு வேளை ஓகே இறக்குமதி 272 கோடி நான் எடுத்துட்டா அதே இயரில் ஏற்றுமதி என்னவாக இருக்கும், என்னதான் ரேஷியோ தெரியும்ல, அதை வச்சு இப்போ கண்டுபிடிக்கலாம். அவனே ஒரு அசம்ஷனாக ஒரு வேல்யூ கொடுத்துட்டான், அப்போ இங்கே கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம விகிதாச்சாரம் அடிப்படையில் தான் சால்வ் பண்ணுறோம். இறக்குமதியை சப்ஸ்டியூட் பண்ணால் ஏற்றுமதி என்னன்னு கண்டுபிடிச்சலாம், அவ்வளோதான் விஷயம். டிவைட் பண்ணி பார்க்கணும். 0.85 சும்மா 85/100, அது 17/20ன்னு வகுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த 20 அப்படியே மேலே வந்துடும். இது அடிச்சிங்கன்னா 16 முறை 16×20 320 கோடி. இல்லை இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன, இந்த கேள்வியில் அவன் கிராஃபில் என்ன கொடுத்துருக்கான்? ரேஷியோ. எதோட ரேஷியோ கொடுத்துருக்கான்? இறக்குமதிக்கு ஏற்றுமதிக்கும். அதானே எழுதியிருக்கேன், இம்போர்ட் பை எக்ஸ்போர்ட் 0.85. ரைட்டா, ரைட்ஸ். இப்போ நான் இதே கூட உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் ஷார்ட்டாக. இம்போர்ட்டுக்கும் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள ரேஷியோ இல்லைன்னா 0.85. ரைட்டா, இது சும்மா by 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை வந்து மேலே 100ஆல் பெருக்கிறேன், கீழே 100ஆல் நான் பெருக்கிக்கிறேன். ரைட்டா, இதை வகுத்தா 17/20ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இம்போர்ட் வந்து 17, எக்ஸ்போர்ட் வந்து 20ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ கேள்வியில் என்ன சொல்லியிருக்கான்? இறக்குமதி வந்து 272 கோடினா அப்போ ஏற்றுமதி என்னவாக இருக்கும்? அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். இப்படி கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு 17, 16, 17, இதை பெருக்குன்னா 320 கோடி. ரைட்டா, டெசிமல் அப்படியே கஷ்டமாக இருந்தால் வேணால் சுருக்கிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம்.